ஓகே ஸ்டெப் டு சக்சஸ் ஒரு சூப்பரான வேர்டு. இந்த ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி போனா மட்டும்தான் நம்மளால இங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். ஓகேங்களா, ஒவ்வொரு நாளும் இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணா இங்க வந்து சக்சஸ் ஆகலாம் அப்படின்றத நம்மளுடைய ஃபவுண்டர் டைரக்டர் ஆகட்டும், விபிஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த வழியில நம்ம போனோம் அப்படின்னாக்கா ஈஸியா வந்து சீக்கிரமா வந்து சக்சஸ் ஆகலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெப் டு சக்சஸ் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் செக்ஷன் வந்து நமக்காக கொடுக்குறாங்க. இங்க புதுசா வந்து வார வாரம் வந்து ஜாயின் பண்ணி உள்ள வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. வாரம் வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 பேர் வந்து குறைவில்லாம இங்க அட்டன் பண்ணி எல்லாருமே வந்து சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணதோட விளைவு தான் இன்னைக்கு ஃபவுண்டர் டைரக்டர் விபிஸ் எல்லாருமே. நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது வார வாரம் ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நான் பண்ண என்னோட ஸ்டைல்ல நான் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன் பேசிக் நாலேஜ். ஓகேங்களா, இந்த பிசினஸ நம்ம வந்து எடுத்துட்டோம், இந்த பிசினஸ வந்து எடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத பேசிக்கான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கணும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட டீமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இந்த பிசினஸ நம்ம எடுத்துட்டோம், ஏதா குரூப்ல வர எல்லா ஜூம் லிங்கையும் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா குரூப்ல வர மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த பிசினஸ வந்து நம்ம மட்டும் பண்ணல, எவ்வளவு பேர் பண்றாங்க, எவ்வளவு பேர் இன்கம் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க குரூப்பை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஹெட் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணிட்டு வாங்க, ஒரு நாளாவது அதாவது ஜாயின் பண்ணிட்டு உடனே கண்டிப்பா ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நியரஸ்ட் இருக்கிற ஆபீஸ் பிரான்ச் ஆபீஸையும் போய் விசிட் பண்ணிட்டு வரணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் இதையும் அட்டன் பண்ணும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம அட்டன் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நாலேஜ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஈஸியா வந்து நம்மளும் போயிருக்கோம், அங்க என்னெல்லாம் இருக்குது, ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குதா, 5-star மீட்டிங் ஹால் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணவங்க இதை வந்து கண்டிப்பா போய் பார்க்கணும், கண்டிப்பா போய் நாலேஜ் வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபவுண்டர் டைரக்டர் யாரு, நம்மளோட விபி யாரு, இவங்க எல்லாம் பத்தி யார் ஜாயின் பண்ண வச்சாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். இதெல்லாம் வந்துதான் பேசிக் நாலேஜ். ஓகேங்களா, இந்த ஃபவுண்டர் டைரக்டர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, பிபிசி எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, சிடியா இருக்கிறவங்க அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கீழே எவ்வளவு பெரிய டீம் இருக்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாயின் பண்ணி உள்ள வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து சொல்லி தரணும். இது சொல்லி தந்தாங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா வந்து அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் சூப்பரா வந்து சக்சஸா பண்ணிடலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நியூ கெஸ்ட் லிஸ்ட். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 days கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நம்மளால சொல்லி தர முடியும். அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேம் லிஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த பிசினஸ் நம்ம வந்து எடுத்துடுவாங்க, நம்ம கொடுக்குற நம்பிக்கையில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடுவாங்க. ஆனா இந்த பிசினஸ் வந்து யாருக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின் போது அவங்க வந்து யோசிப்பாங்க, இது எப்படி நான் போய் சொல்றது அப்படின்ட்டு. அதுக்காக தான் பேசிக் நாலேஜ் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த பிசினஸ் வந்து யாரு வேணாலும் பண்ணலாம், யாருக்கிட்ட வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற அந்த தாட்டு அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலை ஓபன் பண்ணி கான்டாக்ட் லிஸ்ட்ல போயிட்டு மேக்சிமம் வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டை விட வாட்ஸ்அப்ல போயிட்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா இன்னும் வந்து ஈஸியா வந்து அவங்களை வந்து கான்டாக்ட் வந்து லிஸ்ட் வந்து எடுக்கலாம். நியரஸ்ட் இருக்கக்கூடியவங்க அதாவது வீட்டுக்கு சுத்தி இருக்கிறவங்கள அவங்களுடைய லிஸ்ட், அப்புறம் வந்து வேலை செய்யற இடத்துல ஆபீஸ் ஒர்க் பண்ற இடத்துல அவங்களுடைய நேம் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா படிக்கும் போது
ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய லிஸ்ட். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா காலேஜ்ல குரூப்பு, காலேஜ் குரூப்பு, அப்புறம் வந்து ஸ்கூல் குரூப் அப்படின்னுட்டு அவங்கவுங்களுக்கு தனித்தனி குரூப் இருக்கும். அப்புறம் வந்து ஃபேமிலி குரூப்னு இருக்கும். இதெல்லாம் இருந்து அவங்களுடைய நேம் லிஸ்டை எடுக்க வச்சு அந்த நேம் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க பேரு, போன் நம்பர், அவங்க வந்து எந்த ஏரியா, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எழுத வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இவங்களுக்கு இந்த பிசினஸ் தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம அப்பவே வந்து அவங்களுக்கு தெளிவா வந்து சொல்லி தர முடியும். அப்ப வந்து என்கிட்ட காண்டாக்டே இல்லை, நான் இந்த பிசினஸ எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட இல்லை நீங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க, அதுல இருந்து நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும் அப்படின்ட்டு எடுக்க வச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா 100 வரை தாண்டும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பேசிக் நாலேஜ் கொடுக்கும் போது இந்த பிசினஸ் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்ப டெய்லி வெளியில போயிட்டு வரும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் கிட்ட பேசுவாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்ட்டு அப்ப இன்னும் வந்து கிரியேட் பண்றதுக்கான சூப்பரான வாய்ப்பு வந்து வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப வந்து இந்த பிசினஸ வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து கொடுக்கலாம், சூப்பரா வந்து சக்சஸ் ஆக கொண்டு வரலாம். இந்த நேம் லிஸ்ட் எதுக்காக அப்படின்னாக்கா நேம் லிஸ்ட் பார்க்கும் போது ஒரு 100 பேருக்கு மேல நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னும் போது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், மேபி ஒரு 4 பேருக்கிட்ட நம்ம சொல்றோம். அந்த 4 பேர் வரல அப்படின்னாக்கா 96 பேர் வந்து பேலன்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இந்த பிசினஸ் வந்து சோர்ந்து போக மாட்டோம். கண்டிப்பா நம்ம இன்னும் 96 பேருக்கு நம்ம போய் சொல்லுவோம், கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் இந்த நேம் லிஸ்ட் வந்து எடுக்கவே சொல்றாங்க. அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரேஞ்ச் ஹோம் மீட்டிங். கண்டிப்பா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நியரஸ்ட் பீப்புள், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, இவங்க எல்லாம் உட்கார வச்சு ஒரு ஹோம் மீட்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் இந்த பிசினஸ் எடுத்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க வீட்டுலதான் மேக்சிமம் வந்து மீட்டிங்கே பண்ணுவாங்க. சுரேஷ் பாபு சார் வருவாரு, நலசி சாரு, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுலதான் உட்காந்து நிறைய பிசினஸ் விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆபீஸ் கிடையாது. ஓகேங்களா? அந்த சிச்சுவேஷன்ல நிறைய விஷயங்கள் பேசும்போது எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்ப நம்ம வந்து எல்லாருமே வீட்டுல வந்து முழுசா இந்த பிசினஸ சொல்லிட்டு இந்த பிசினஸ வந்து எடுக்க மாட்டோம். அதே விஷயத்தை அதே போல நம்ம சொல்லும் போது வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய லீடர்ஸ் வந்து உட்காந்து பேசும் போது அவங்க சொல்லும் போது ஓகே இந்த பிசினஸ் வந்து சூப்பரான பிசினஸ் தான், மேபி அவங்க அங்க உட்காந்து கேட்கலன்னா கூட வீட்டுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட இந்த பிசினஸ் பண்ணும் போது ரொம்ப வந்து நம்பிக்கையா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா யாரு இந்த பிசினஸ் வந்து சொன்னாலும் நம்ம பக்கத்து வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதிர் வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க அந்த தாட்டோட அவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க. இந்த இடத்துல நான் முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், ரீசெண்டா தான் எங்க ஆப்போசிட்ல வந்து வீட்டுல வந்து புதுசா வந்தவங்க குடி வந்தாங்க, 1 month தான் ஆகுது. அவங்க வந்துட்டு இந்த பிசினஸ் நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து டெய்லி வெளியில போறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவங்களுக்கு உட்காந்து வீட்டுல உட்காந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பிடிச்சிருந்தது, மறுபடியும் ஆபீஸ்க்கு வர சொன்னேன், பிஓ அட்டன் பண்ண சொன்னா அதுவும் பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா ஜாயின் பண்றேன்னுட்டு போன வாரத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடணும், அவங்க வந்து வேற எங்கேயுமே போக மாட்டாங்க, அப்பதான் நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து எப்படா அவங்க சொல்றது அப்படின்னால என்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து தெரியும், ஆனா அவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை, அங்க ஒருத்தவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய பிசினஸ் அப்படின்றத கூட எனக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க போனாலும் ஆசிஸ் பிசினஸ் சொல்றாங்க அப்படின்னாக்கா என்னோட பேர் அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட ரீச் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம வந்து ஹோம் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணிடணும். நம்மளுடைய லீடர்ஸை வச்சு இந்த ஹோம் மீட்டிங்கை வந்து சக்சஸா பண்ணுவோம். அந்த ஹோம் மீட்டிங் பண்ணும்போது நம்மளுடைய லீடர்ஸை வந்து ஹைலைட் பண்ணி அங்க பண்ணும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து கிடைக்கும். அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ அப் வித்தின் 48 hours. ஓகேங்களா?
நம்ம ஒருத்தர்கிட்ட இந்த பிசினஸ் சொல்லிட்டோம் ஓகேங்களா, 48 மணி நேரத்துல அவங்க கிட்ட இருந்து ரிசல்ட் கண்டிப்பா வந்து எடுக்க முடியும். அதை வந்து ஃபாலோ பண்ணும் நம்மளுடைய லீடர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து சூப்பரா வந்து பிசினஸ் பத்தினா எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. எல்லா என்ன டவுட் கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சூப்பரா வந்து சக்சஸா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா கடைசியா வந்து என்ன தெரியுங்களா, இந்த பிசினஸ் வந்து என்னால பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருக்கும். இந்த டவுட்டை வந்து நம்ம தான் கிட்ட இருந்து உட்காந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே முடிஞ்சா உட்காந்து பேசணும் அப்படி இல்ல அப்படின்னாக்கா ஈவினிங் நம்ம வந்து மீட்டிங் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா மறுநாள் காலையிலயே உட்காந்து நேத்து மீட்டிங் பாத்தீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கண்டிப்பா அவங்க கிட்ட ஃப்ரீயா அதாவது வந்து பர்சனலா உட்காந்து நீங்க பேசலாம். அப்படி பேசும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க மனசுல இருக்கிறத அவங்க சொல்லுவாங்க, பிசினஸ் எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஏற்கனவே ஆபீஸ் ஒர்க் பண்றதுனால எனக்கு வந்து டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, 780 பண்ண சொல்றாங்க 24,500 ரூபாய் நான் வந்து பே பண்ண முடியுமான்னு எனக்கு இப்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க மனசுல இருக்கிற விஷயங்களை அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்படி சொல்லும் போது என்னால இது பண்ண முடியுமா அப்படின்னா நானே இது பண்றேன், நான் உனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் இந்த பிசினஸ் நீ ஜாயின் பண்ண மட்டும் போதாது இந்த பிசினஸ்ல உன்னை நான் சம்பாதிக்க வச்சாதான் நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கூட இருந்து நான் எப்பயுமே உங்க கூட இருந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ செய்யற வேலைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றத நம்பிக்கை கொடுக்கலாம். 24,500 ரூபாய் நம்ம கட்டுறோம், என்னால இப்ப கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து இது வந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது, நம்ம வந்து இவ்வளவு நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கோம், வேலைக்கு போறதுனால நம்மளோட லைஃப் வந்து மாறி இருக்கா கண்டிப்பா கிடையாது. அப்ப எதனா ஒரு பிசினஸ் கண்டிப்பா பண்ணணும், கிடைக்கிற டைம்ல வந்து இந்த பிசினஸ் மட்டும்தான் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும் இதுல செலவு பண்ணா போதுமானது, பெரிய முதலீடு போட்டு ஒரு பிசினஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண முடியாது, அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல வந்து டைம் வந்து கொடுக்க முடியாது. ஆனா இந்த பிசினஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் கூட இருக்க மாட்டேன், நம்மளுடைய சிடி இருப்பாங்க, நம்மளுடைய பிபி இருப்பாங்க, எஃப்டி இருப்பாங்க, இவங்களுடைய கைடன்ஸ்னால நம்மளால இந்த பிசினஸ வந்து சூப்பரா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ வந்து சொல்லி தர்றதுக்கு நிறைய ஜூம் மீட்டிங் இருக்குது, டெய்லி வந்து மார்னிங் செஷன் மார்னிங் பாசிட்டிவ் வந்து சொல்லி தர்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஓகேங்களா, ஐடியா கன்வெர்ட் பண்ண முடியும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா லீடர்ஸ் முன்னாடி அவங்களாம் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு என்னதான் டவுட் இருந்தாலும் அவங்கள வந்து தனியா உட்கார வச்சு நீங்க பேசு நீங்களை ஃப்ரீயா கேட்கும் போது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஹோப் கொடுத்து நீங்க தான் கொண்டு வரணும் ஓகேங்களா. நான் இருக்கேன், நான் தொடர்ந்து இந்த பிசினஸா பண்ண போறேன், என் கூட மட்டும் இருங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஹோப்பு வந்து கொடுத்து இந்த பிசினஸ வந்து அவங்கள வந்து எடுக்க வைக்கலாம். இது லேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பா வெளியில போயிட்டு மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அவங்க பார்த்த இந்த விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்லி அது வந்து ஐடியா கன்வெர்ட் ஆக முடியாம அளவுக்கு போயிடும் ஓகேங்களா. அதனால இம்மிடியட்டா வந்து அவங்க கிட்ட உட்காந்து பர்சனலா உட்காந்து நம்ம பேசும்போது ஈஸியா வந்து கன்வெர்ட் ஆகும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெய்லி 4 hours ஒர்க் ஓகேங்களா. இந்த பிசினஸ நம்ம வந்து டெய்லி 4 மணி நேரம் ஒதுக்குனா போதுமானது ஓகேங்களா. வேலைக்கு போறவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா என்னோட விபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் சொல்லப்போனா ஈவினிங் வந்துட்டு அவரு டீ காஃபி குடிச்சிட்டு வெளியில போயிட்டாருன்னா 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. அப்ப அந்த கிடைக்கிற கேப் வந்து ஒர்க் பண்ணியே இன்னைக்கு கம்பெனியோட விபி ஆயிருக்கிறாரு அப்படின்றத உதாரணமா எடுத்துக்கலாம். அவரு வந்து பாத்தீங்கன்னாக்க பார்ட் டைம்ல பண்ணி இன்னைக்கு கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. இந்த டைமே போதுமானது அப்படின்ட்டு சொல்லி இந்த பிசினஸ வந்து கொண்டு வரலாம். கண்டிப்பா இந்த 4 மணி நேரம் நம்ம வந்து இந்த பிசினஸ்க்காக நம்ம உண்மையா உழைச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய லைஃப் வந்து பெரிய லெவல்ல மாறும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு டைமே கிடையாது, நான் எப்படி இந்த பிசினஸ பண்றது அப்படின்னு போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம்தான்,
என்னோட விபியே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத உதாரணமா சொல்லி நான் வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து வேலை வாங்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்ட் டைம்லயும் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விபி வைஸ் பிரசிடன்ட் போஸ்டிங் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த போஸ்டிங்கே வந்து வாங்கியிருக்கக்கூடிய நான் இந்த இடத்துல வந்து என்னோட லீடர் வந்து நான் பெருமையா நான் நினைக்கிறேன் மிஸ்டர் நடேசன் சாரை வந்து நான் இந்த இடத்துல வந்து பெருமையா சொல்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து ஒரு 4 hours அது என்ன டைம்னால நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைம் அக்சஸ்க்காக தான், வேற எதையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒதுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சக்சஸ் வந்து உங்களை தேடி கண்டிப்பா வரும். இங்க நிறைய பேர் வந்து சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அந்த சக்சஸ் வந்து இருக்குது. மீட்டிங் அட்டன் பண்றதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹோம் மீட்டிங் பண்றதோ எல்லாமே வந்து இதுல வந்து சேரும். 4 மணி நேரம் இதுக்காக மட்டும் நீங்க ஒதுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா லைஃப் வந்து வேற லெவல்ல வந்து மாறும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆபீஸ் விசிட் ரெகுலர்லி. கண்டிப்பா வந்து ஹெட் ஆபீஸ் தூரமா இருக்கீங்க அப்படின்னாக்கா வாரத்துல 1 நாளாவது கண்டிப்பா போயிட்டு ஆபீஸ்ல உட்காந்துட்டு வரணும். நமக்கு நம்ம கீழே வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்கள கூட்டிட்டு போய் எல்லாமே காமிச்சு கூட்டுட்டு வரலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆபீஸ்க்கு போகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா நிறைய லீடர்ஸோடைய அறிமுகம் கண்டிப்பா கிடைக்கும். எஃப்டிஇ விபிஸ் வந்து பார்க்கக்கூடிய அறிமுகம் கிடைக்கும். அவங்களோட போட்டோஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட பழகுற அந்த வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ஹெட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து அவங்களுடைய டீமோட உட்காந்து பேசுவாங்க. அப்ப உட்காந்து நம்ம வந்து விசிட் பண்ணலாம். அவங்க வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்றத நம்ம வந்து கத்துக்கலாம். எப்படி பிளான் பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, எப்படி வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அங்க வந்து கத்துக்க முடியும். ஒரே மாதிரி ஸ்டைல்ல பண்றதை விடையும் பலதரப்பட்ட அந்த ஸ்டைல் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிச்சிருக்கோம், ஓகே இதை ஃபாலோ பண்ணலான்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும். அப்ப வந்து புது புதுசா நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி நம்மளும் வந்து பெரிய லீடரா கண்டிப்பா வந்து வர முடியும். அது மட்டும் இல்லாம ஹெட் ஆபீஸ் மட்டும் இல்லாம நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஆபீஸ் பிரான்ச் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய மீட்டிங் ஆகட்டும் ட்ரைனிங் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னாக்கா அந்த 4 hours வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட நம்ம வந்து பிரான்ச் ஆபீஸ்ல கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுல உட்காந்து யோசிக்கிறத விட ஆபீஸ்ல உட்காந்து யோசிக்கும் போது இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் தோணும். அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் வந்து பண்ணணும், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து உருவாகிட்டே இருக்கும். பட் ஆனா வீட்டுல உட்காந்து யோசிக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க டிவி பார்ப்பாங்க, அதை பத்தி அதுல நம்மளுடைய கவனம் போயிடும். இல்ல நம்ம பசங்க எதனா பேசுவாங்க அதுல நம்மளுடைய கவனம் போயிடும். அப்ப அந்த 4 மணி நேரம் எப்படி எல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒண்ணு ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆபீஸ்ல உட்காந்து அடுத்த நாளைக்கான ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்போது சூப்பரா வந்து கிரியேட் ஆகும். இந்த ஆபீஸை வந்து சரியா யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து பெரிய லீடரா கண்டிப்பா வந்து வருவாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அட்டெண்ட் ஆல் மீட்டிங்ஸ். ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேங்களா, இந்த பிசினஸை நம்ம வந்து எடுத்துட்டோம். இந்த பிசினஸ் வந்து ஒருத்தர் கொடுத்த ஹோப்புனால, என்னோட லீடர் வந்து எனக்கு கொடுத்த ஹோப்புனால நான் இந்த பிசினஸை எடுத்துட்டேன். பட் ஆனா இந்த பிசினஸை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா காலையில ஆரம்பிச்சு 6:30 ஆரம்பிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் நிறைய ஜூம் மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. மார்னிங் வைப்ஸ் அட்டன் பண்ணலாம். 2:30 வந்து பாத்தீங்கன்னாக்கா உமன்ஸ் கண்டக்ட் இருக்கு, அதை வந்து அட்டன் பண்ணலாம். அப்புறம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டீம்ல ஒவ்வொரு டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் கண்டிப்பா பண்ணுவாங்க, அந்த மீட்டிங்கை வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இது எல்லாமே அட்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். அந்த நாலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து முன்னேற்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது, டைரக்டா நடக்கக்கூடிய நிறைய மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணோம். டைரக்டா நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய லீடர்ஸ் வந்து நம்மளால சம்பாரிச்சவங்கள அவங்களோட வாய்ஸ் வந்து ஒன்லி வந்து வாய்ஸா கேட்கும் போது மட்டும் இல்ல, அவங்கள நேர்ல பார்க்கும் போதும்
இவங்கள மாதிரி நம்ம வரணும், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், இவங்கள மாதிரி நம்ம பேசணும், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற நிறைய தாட் வந்து நமக்குள்ள வந்து வரும். அந்த தாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வேலை செய்யவே வைக்கும். ஓகேங்களா, சொன்னதே தானே திருப்பி சொல்றாங்க அப்படின்றத வந்து நிறைய பேருடைய கருத்தா கூட இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்டைல வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டைல வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இங்க வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேரடியா போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய பேரை பார்க்கலாம். அந்த மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 மணி நேரமும் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, கத்துக்கிட்ட விஷயத்த ஃபீல்டுல இறங்கி அதை வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும் போதுதான் அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்குது. நல்ல விஷயங்கள் நடந்தா கண்டிப்பா உடனே ஷேர் பண்ணும், கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு ஒருவேளை அது பண்ணி நமக்கு வந்து சக்சஸ் ஆகலனாலும் நம்மளோட அப்ளைன் கிட்ட அதை வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா, ஆனா மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா டெய்லி ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்க முடியும். நான் வந்து பாத்தீங்கன்னா 6:30 மீட்டிங் வந்து அட்டன் பண்ணும் போது நான் இந்த பிசினஸை எடுத்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா கண்டிப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் பண்றது சரியா தப்பா இல்லையா, நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான இந்த மார்னிங் செஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பண்றது கரெக்ட் அப்படின்றத கண்டிப்பா அது வந்து அதையே கண்டினியூ பண்ண, நான் பண்ண தப்பா வந்து சரி பண்ணி அடுத்தது எப்படி பண்ணணும்ன்றத சரி பண்ணி இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து சக்சஸா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து கண்டிப்பா ஒருத்தரோட கைடன்ஸ் தேவை. ஆனா நம்மளுடைய அப்ளைன் கிட்டயே பேசிட்டு இருக்கிறத நிறைய பெரிய லீடர்ஸோட கைடன்ஸ் நம்ம வந்து கிடைக்கணும் அப்படின்னாக்கா நிறைய மீட்டிங் வந்து அட்டன் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா காண்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லி. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்ளைனுக்கு நம்ம தான் கால் பண்ணணும். அப்ளைன் நமக்கு கால் பண்றாங்க அப்படின்னாக்கா அது வந்து அவருடைய பிசினஸா மாறிடும். நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா டெய்லி போன் பண்ணி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த எதுவுமே நான் பண்ணல, நான் எப்படி வந்து அப்ளைனுக்கு கால் பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சா என்ன பண்ணணும் கேளுங்க. டெய்லி போன் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், ஓகேங்களா, இந்த ரிசல்ட் வந்திருக்கு, இன்னும் நான் என்ன பண்ணணும், நான் எப்படி பண்ணணும், அவங்க கிட்ட க்வெஸ்சனை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்க என்ன ஆகும்னாக்கா நமக்காக அவங்க யோசிப்பாங்க. ஓகேங்களா, இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேக்குறாங்களே, இவங்களை எப்படியா சம்பாதிக்க வச்சாகணும், இவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னுட்டு நமக்காக அவங்க நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. அதை கொடுத்து அதை வந்து கூட இருந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐடியா மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆனா கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இங்க வந்து அப்ளைன் கூட நீங்க எந்த அளவுக்கு வந்து பாண்டிங்ல இருக்கீங்களோ அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும். அதனால வந்து டெய்லி என்ன நடந்தாலும் சரி காலையில மேக்சிமம் கால் பண்ணிடுங்க, நைட்டுக்கும் கால் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்படி பேசி பேசி என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம என்ன கேட்டகரியில இருக்கோம்னு நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும், நமக்கு என்ன பண்ணா நம்ம சக்சஸ் ஆகும் அப்படின்றத சூப்பரா வந்து அவங்க வந்து கெஸ் பண்ணுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க, கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம தான் அப்ளைனுக்கு கால் பண்ணும். இந்த கால் மட்டும் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல வந்து நம்ம வந்து சக்சஸ் ஆகும். அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீக்லி டார்கெட். வீக்லி வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் போட்டு அனுப்புங்க அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. இதை வந்து எல்லாருமே பண்றோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது. இது பண்ணோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் ஆகும். ஓகேங்களா, வாரானா இன்னைக்கு வந்து என்னோட டீமுக்கு நான் வந்து வாரம் வந்து பிளான் போட்டு தரேன். ஓகேங்களா, ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிவி இது இந்த வாரத்துல இது நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்றத ரிப்போர்ட்டை வந்து அப்ளைனுக்கு அனுப்பி வச்சுட்டு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது
கண்டிப்பா அங்க ஸ்ட்ரகிள் நடக்கும் ஓகேங்களா. அது கரெக்டா வந்து நம்ம 100% வந்து சக்சஸ் ஆக்க முடியாது. அந்த இடத்துல வந்து லீடர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, இந்த இடத்துல இந்த ஒர்க் வந்து பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும், இதை இப்படி மாத்தி பண்ணுங்க அப்படின்றத இங்க வந்து சொல்லி நமக்கு வந்து நம்மள வந்து சக்சஸ் பண்ண வைப்பாங்க. இப்ப வீக்லி வீக்லி நம்ம நம்மளுடைய கம்பெனில வந்து வாரானா வருமானம் கொடுக்குறாங்க. அப்ப வந்து வீக்லி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னாக்கா ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணலாம். இங்க நம்ம மட்டும் சம்பாதிக்க வரல, நம்ம கீழே வந்தவங்களையும் நம்ம வந்து சம்பாதிக்க வைக்கணும். அந்த கீழே வந்தவங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்மளால பிளான் போட்டு தர முடியலையா, நம்மளுடைய அப்ளைனை வச்சு அவங்களுக்கு எப்படி வந்து பிளான் போட்டு தரணும் அப்படின்றத வந்து சொல்லி கூட இருந்து வந்து கத்துக்கோங்க ஓகேங்களா. வாரம் ஒரு ரெண்டு வாரம் அவங்க வந்து பண்ணும் போது நம்ம பார்த்துட்டு மூணாவது வாரம் நம்ம தான் வந்து பிளான் போடணும். அப்படி வாரம் வாரம் நம்ம பிளான் போட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே சக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஆனா திரும்ப திரும்ப எழுதுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த டார்கெட் கண்டிப்பா ஒரு நாள் வந்து அச்சீவ் பண்ணுவோம் ஓகேங்களா. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைமண்டுக்கு தான் ஒர்க் பண்ணுவோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாது டபுள் டைமண்ட் வந்து முடியும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல புஷ்பா மேடம்க்கு நாங்க டைமண்டுக்காக தான் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வாரம் ஒர்க் பண்ணும் போது ரிசல்ட் வரலதான். இருந்தாலும் இது இப்படி மாத்தி பண்ணலாம் அப்படி மாத்தி பண்ணலாம், சரி இருக்கட்டும்மா கண்டிப்பா வரும் அப்படின்னு நாங்க நினைச்சு ஒவ்வொரு வாரமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஐடிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. நாலாவது வாரம் ஈஸியா வந்து வந்துச்சு. நாங்க போட்டு க்ளோஸ் பண்ணும்போது சனிக்கிழமை காலை மண்டேவே வர ஆரம்பிச்சிச்சு, அதெல்லாம் நாங்க போட்டு கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். பட் ஆனா சனிக்கிழமை காலையில திரும்ப ட்ரீய போட்டு உக்காந்து மறுபடியும் நாங்க ஒவ்வொரு நாளும் பிளான் போடும் போது சனிக்கிழமை காலையிலதான் தெரியுது இவங்க வந்து டபுள் டைமண்ட் முடிக்க போறாங்க அப்படின்ட்டு எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. எங்கடா நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பிளான் போட்டு இது முடிக்க போறோம், எவ்வளவு இன்கம் வரும், எவ்வளவு பிவி வந்து முடிக்கணும், இதை நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு புது புது விஷயம் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. அப்ப வந்து வாரம் வாரம் நம்ம வந்து டார்கெட் பண்ணும்போது நம்ம நினைக்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து உடனே கிடைக்கலனாலும் நமக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஆனா அந்த டார்கெட் போட்டு ஒர்க் பண்ணும்போது சூப்பரா ஈஸியா வந்து சக்சஸா வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. இந்த வாரம் 60,000 ரூபாய் இன்கம்க்காக நம்ம வந்து சின்ன சின்ன டார்கெட்டை பண்ணி நம்மளால இங்க வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு 1,000 ரூபாய்க்கு ஒரு 2,000, 10,000 இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியா வந்து 60,000 ரூபாய் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து ரீச் பண்ணுவோம். அதுக்காக இன்னில இருந்தே நம்ம வந்து வீக்லி டார்கெட் பண்ணி சூப்பரா வந்து சக்சஸ் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிலீஃப். இந்த பிசினஸ நம்ம வந்து எடுத்துட்டோம் ஓகேங்களா. நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு 4 பேர்கிட்ட அந்த பிசினஸ போய் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து என்ன தெரியுங்களா தனியாவே போய் சொல்லிடுறது. ஈஸியான பிசினஸ் தானே, கண்டிப்பா வந்து போயிட்டு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் சொல்றது. இப்படி சொல்லும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதுல வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஆனா நம்பிக்கையோட அதுக்குதான் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க தனியா போய் பிசினஸ் பேசாதீங்க, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு பிசினஸ் வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய கெஸ்டுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட பேசும் போதே உங்க அப்ளைன் உங்க கூடவே இருப்பாங்க, அவங்க தான் பிளான் வந்து சொல்லுவாங்க. நீங்க இங்க நம்பிக்கை மட்டும்தான் கொடுக்கும், நான் இந்த பிசினஸ் வந்து தொடர்ந்து பண்ண போறேன், என் கூட இருந்த அப்படின்னாக்கா நீயும் வந்து சம்பாதிக்கலாம். நான் வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது உன்னோட வருமானமும் வாரம் 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் கண்டிப்பா இருக்கும், அதுக்காக தான் நான் உன்ன கூப்பிடுறேன் அப்படின்றத நம்பிக்கையை வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பிக்கையை நம்மக்குள்ள எல்லா விஷயமும் பண்ணி நம்மளால இந்த ஸ்டெப் டு சக்சஸ்
பண்ண எல்லா பாயிண்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈஸியா நம்பிக்கை வந்துடும். இந்த நம்பிக்கையை தான் நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? இந்த நம்பிக்கையை 1% கூட குறையவே கூடாது. ஏன்னா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பேரை வந்து கோடீஸ்வரர்லாம் உருவாக்கியிருக்கு, லட்சாதிபதியா உருவாக்கியிருக்கு. அதாவது சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த நானே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கேன் அப்படின்றத வந்து சூப்பரா வந்து இந்த இடத்துல நான் வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறேன். அப்ப இந்த பிசினஸ வந்து எவ்வளவு நம்பிக்கையா பண்ணோம் அப்படின்னாக்கா 100% நம்பிக்கையா பண்ணணும். இந்த நம்பிக்கையை தான் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும், நம்ம டீம்ல வரவங்களுக்கும் கொடுக்கணும். இந்த நம்பிக்கையை மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா வேற லெவல்ல வந்து சக்சஸ் வந்து கிடைக்கும். இந்த நம்பிக்கையோட பண்ணுங்க, சூப்பரா சக்சஸா வரலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தனிவேல் சாருக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நடேசன் சாருக்கு, விபிக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட வீட்டுல எனக்கு எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் ஆகட்டும், என்னோட பசங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர், நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், எக்ஸலண்டான ஒரு ஸ்டெப் டு சக்சஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு எல்லாருக்காகவும் 1000 மெம்பர்ஸ்க்காக கொடுத்துருக்கீங்க.